வணக்கம். 3 நிமிடம் இவற்றை சொல்லி பாருங்கள், பிரிந்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள். இந்த வீடியோ பகுதியில் நாங்கள் கொடுக்கக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதில் நாங்கள் சொல்லக்கூடியதை நீங்கள் முழு நம்பிக்கையோடும் உங்கள் மேலே உங்களுக்குள்ள நம்பிக்கையும் உணர்வு பூர்வமாகவும் உணர்ந்து நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தினமும் 3 நிமிடம் நீங்கள் செய்தாவே போதுமானது. உங்களை தேடி உங்களை விட்டு பிரிந்தவங்க மிக விரைவாக வருவாங்க. நீங்கள் யாராவது மேலே ரொம்ப அன்பு வைத்திருப்பீங்க, ரொம்ப பாசமாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கக்கூடும். அவங்களுக்கும் உங்களுக்கும் இப்போ எந்த ஒரு தொடர்புமே இல்லாத நிலையும் கூட இருக்கலாம். அது எப்பேற்பட்ட நிலையாக கூட இருந்துட்டு போட்டும், ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோட செய்யும்போது கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஆனால் அவங்க வரவங்கள அதன் பிறகு உங்களை விட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அவங்க இதில் வருவாங்க அப்படிங்கிறது உறுதி. அதே போல் அவங்க எத்தனை நாட்களில் வருவாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக, அதாவது நான் ஒரு வேர்டை சொல்கிறேன் இல்லை ஒரு மந்திரமாகவே இருந்துட்டு போட்டுமே, எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் வாயில் சொல்கிற மாதிரி இல்லாமல் உணர்வு பூர்வமாக உணர்ந்து அதோட ஸ்பரிசத்தை ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் உணர்ந்து சொல்லும் போது மட்டும்தான் உங்களுக்கு அது நடக்கும். அந்த உணர்வுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட ஆழ்மனதோட வெளிப்பாடாக உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் அவங்கள பிரிந்து எவ்வளவு துன்பப்படுவீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த கஷ்டத்தை நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாற்றினீங்கன்னா அந்த வழி அந்த உணர்வை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த உணர்வை உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் இதை மாற்றிட்டு அதை வெற்றியான உணர்வாக மாற்றும் போது கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி ரொம்ப வேகமாக வருவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தேடி வருவாங்க. வரவங்கள எக்காந்து கொண்டும் உங்களை விட்டு திரும்பவும் போகாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதை நாங்கள் இங்கிலீஷில் தான் ட்ரை பண்ணோம், ஸோ அப்படியே அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கும் நடக்கும். இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா இரவு நேரத்தில் பண்ணுங்க. இரவு நேரம் எப்பொழுதுமே எல்லா இடமும் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களோட மனம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதி நிலை அடையும். அதனால சீக்கிரமான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுலேயும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்களோட மனதில் அது ரொம்ப தீர்க்கமாக பதியும், ரொம்ப விரைவாக உங்களுக்கு நடக்கும். அடுத்தது காலையில் எழுந்த உடனே சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த ரெண்டு நேரமும் தொடர்ந்து பண்ணுங்க. அதாவது காலையில் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆனால் பண்ணால் உங்களுக்கு நல்லது. இப்போ நம்ம இந்த வேர்டை பண்ணுறக்கு முன்னாடி இன்னும் சில குறிப்புகள், அதாவது என்னன்னா எக்காந்து கொண்டும் இதை நீங்கள் சொல்லி முடித்த பிறகு மொபைலை பார்க்குறதோ இல்லை வேறு எதுவுமே பண்ணாமல் சொல்லி முடித்த பிறகு அமைதியாக படுத்துவீங்க. அதன் பிறகு உங்களோட எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் வைக்காதீங்க. சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி உங்களை சுற்றி எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது மொபைல்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப், இது போல் டிவியாக இருந்தாலும் இது போல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே உங்களுக்கு வராமல் உங்களை பார்த்துட்டு அமைதியாக பெட்டில் போய் படுத்துக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க. உங்களுடைய முழு கவனம் உங்களுடைய சுவாசத்தில் மட்டுமே வைத்துட்டு அதன் பிறகு நாங்கள் சொல்லக்கூடியதை திரும்ப திரும்ப உங்கள் மனதுக்குள்ளே சொன்னோம். என்னென்னா, ஐ ஆம் ஹேவிங் எ ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் மை லவ். அந்த லவ் பக்கத்தில் அவங்களுடைய பெயர். இதை மட்டும்தான் நீங்கள் அப்படியே உங்களோட மனதில் ரொம்ப ஸ்லோலியாக அதை ஃபீல் பண்ணி அப்படியே சொல்லுங்கள். ஐ ஆம் ஹேவிங் எ ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் மை லவ். அவங்களுடைய பெயர் கூட ஆட் பண்ணும். இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட்ஸு, எல்லாருமே பயன்படுத்துங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள உண்மையாக அவங்க பிரிந்து நீங்கள் வருத்தப்படுறீங்களோ அந்த வருத்தத்தை உணர்ந்து அவங்க உங்ககிட்ட வந்து அவங்களோட சந்தோஷமாக இருக்க நினைத்து கொண்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப விரைவாக உங்களை தேடி வருவாங்க. இது முழுக்க முழுக்க உங்கள் மேலே நீங்கள் வைத்துட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதனால் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு தகுந்தாற் போல் நம்ம மாற்றிக்கும் போது நம்ம நினைத்தது வெற்றியடையும். கண்டிப்பாக 100% நடக்கும். அந்த முழு நம்பிக்கையோட அனைவருமே பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.